சின்னத்திரையில் ரொம்பவே பிரபலமான சீரியல் டைரக்டர் இப்போது மரணம் அடைஞ்சிருக்காங்கங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. யார் இவர், இவருக்கு என்ன ஆச்சு, என்ன சீரியலோட டைரக்டர் அப்படின்னு கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விஜய் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஓடிய மௌன ராகம் 1, நாம் இருவர் நமக்கு இருவர் உள்ளிட்ட சீரியலை இயக்கியவர் தான் தாய் செல்வம். இவர் பார்த்தோன்னா இப்போது ஈரமான ரோஜாவே 2 சீரியலை இயக்கிட்டுருக்காரு. நம்ம எல்லாருக்கும் இந்த சீரியல் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி மௌன ராகமும் சரி, நீனி சீரியலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இதை தொடர்ந்து இப்போ ஈரமான ரோஜாவே 2 வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குது. நிறையா திருப்பு முனைகள்லாம் வந்துட்டுருக்குது. காவ்யா, அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஜீவா, பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கேரக்டருமே ரொம்பவே அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க நிலையில தான் இந்த சீரியல் டைரக்டர் மரணம் அடைஞ்சிருக்காருங்க. இயக்குனர் தாய் செல்வம் மரணம் அடைஞ்சது கேட்டதுமே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. சின்னத்திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையில் கூட பார்த்தோன்னா எஸ்ஜே சூர்யாவை வச்சு நியூட்டனோட 3 விதி அப்படின்ற படத்தையும் தாய் செல்வம் தான் இயக்கியிருந்தார். இயக்குனர் தாய் செல்வத்தோட மறைவுக்கு இப்போ ரசிகர்களும் திரை பிரபலங்களும் தங்களோட இரங்கல்களை சோஷியல் மீடியா வாயில் தெரிவிச்சிட்ருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு ஈரமான ரோஜாவே 2 சீரியலை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரியல் இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்படி இருக்க நிலையில் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் எல்லாருமே இவரோட மறைவுக்கு கவலையாக இருந்தாலும் இந்த சீரியல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது கவலையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போது நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பிரபல டைரக்டர் தாய் செல்வத்துக்கு நம்ம இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.